ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கெட்டவன். நம்மளோட சேனலில் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களில் பல பேர் அவளாக காத்துட்ருக்க கபியே கபி வெப் சீரிஸோட பார்ட் டூவை தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன்னை ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம். முதல்ல போய் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ பங்கஜோட அம்மா அப்பா பேசிட்டு இருக்கிறத நம்ம காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம பங்கஜ் அந்த லீசாவை இந்த அளவுக்கு விரும்பியிருந்தா அவளை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்திருப்பான். நீங்கள் கண்டிப்பாக அவளுக்கு தான் ஓட்டு போடணும். இங்கே பாரு விமலா, உனக்கும் நீரஜோட மனைவிக்கும் சண்டைங்கிறதுனால நீ ரூபா மேலே கோபமாக இருக்க. ஆனால் நீ ரூபாக்கு கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்ட. அது மாதிரி இது என்னோட தனிப்பட்ட விஷயம், இதுக்குள்ளே நீ வராத. அப்புறம் என்னோட ஓட்டு கண்டிப்பாக ரூபாக்கு தான். ஸோ இப்போ விமலா அங்கேருந்து போனதுமே நம்ம பங்கத்தோட தம்பி விகாஸ் அங்கே வரான். அப்பா விகாஸ் வந்து இப்படி என் பக்கத்தில் உட்காரு. அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். அதாவது எனக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ பாரு விகாஸ், உனக்கு 18 வயசு ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் நீ பொறுப்பு இல்லாமல் தான் இருக்க. ஒழுங்காக படிக்கிற வேலையில் கவனம் செலுத்து. அவன் சித்தப்பா கிட்ட டியூஷன் ஃபீஸை பற்றி சொல்கிறேன், நாளைக்கு நீ அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விகாஸோட அப்பா அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ அங்கே வர நம்ம ஹீரோ பங்கஜ் அவன் தம்பி விகாஸை பார்த்து, என்னாச்சுடா அப்பா என்ன சொன்னார்? அது ஒன்றும் இல்லைனா, நான் டியூஷன் ஃபீஸ் கேட்டேன், அதுக்கு அவர் சித்தப்பா கிட்ட நாளைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். சரிடா, ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி போகுது? அப்புறம் உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? அதெல்லாம் நல்லா தானே போகுது, படிக்கவே எனக்கு டைம் சரியா இருக்கு. அப்புறம் எங்க இருந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? அப்படிலாம் எனக்கு யாரும் இல்லைண்ணா. இங்கே பாரு விகாஸ், உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நீ ஒன்றும் சின்ன பையன் இல்லை, அதனால தான் நான் இதை உன்கிட்ட கேட்குறேன். நாளைக்கு நடக்க போகிற பஞ்சாயத்தில் நீ யாருக்கு சாதகமாக பேச போகிற? ரூபாவுக்கா இல்லை உன்னோட அண்ணி லீசாக்கா? பங்கஜண்ணா, ஆனால் எனக்கு 21 வயசு ஆகலையே. அப்படி இருக்கும்போது பஞ்சாயத்தில் நான் எப்படி ஓட் பண்ண முடியும்? அட, இதில் என்ன இருக்குது விகாஸ், நம்ம நாட்டில் 18 வயசில் தான் ஓட்டுரிமையே இருக்குது. இது வெறும் ஊர் பஞ்சாயத்து தானே? அது மட்டும் இல்லடா, வருங்காலத்தில் உன்னோட மனைவியாக யார் வரணுங்கிறத தேர்ந்தெடுக்கிற முழு உரிமையும் உன்கிட்ட தான் இருக்கணும். இப்படி இருக்கும்போது உன்னால் பஞ்சாயத்தில் பேச முடியாதுன்னு யார் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க சரியாக தானே இருக்குது, ஆனால் ஊர் பஞ்சாயத்து இதை ஒத்துக்காது. இந்த பஞ்சாயத்து கிடக்குது, நம்மளோட உரிமைக்காக நாம தான் போராடணும். நீ இதை எதை பற்றியும் வரி பண்ணிக்காத, கூலாக இரு, எல்லா டென்ஷனையும் என்கிட்ட விட்டுடு. அதுக்கு தான் இன்றைக்கி ராத்திரி நான் உன்னை உன்னோட அண்ணி லீசா கூட மேட்ரு பண்ண வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் உனக்கு உன் அண்ணி லீசா வேணுமா இல்லை அந்த ரூபா வேணுமாங்கிற ஒரு தெளிவு வந்துடும். பங்கஜண்ணா, இது உண்மையாலுமே ரொம்ப சூப்பரான ஐடியா தான், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இதுக்கு லீசா நீ ஒத்துப்பாங்களா? அட, அவள் ஒத்துக்காமல் எங்கே போவா? அதெல்லாம் ஒத்துப்பாடா. நீ இன்றைக்கி நைட்டு டெஸ்ட் மேட்ச்சுக்கு ரெடியாரு, நான் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜ் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்போ கட் பண்ணால், அன்னைக்கு நைட்டு லீசா சாப்பிடாமல் அழுதுட்டு இருக்கிறதுனால பங்கஜோட அம்மா அவளுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இங்கேருந்து போனால் போதும். அப்புறம் நீங்கள் முதல்ல என்ன மருமகன்னு கூப்பிட்றதுன்னு எடுத்துங்க. இங்கே பாரு லீசா, என்னோட பையன் பங்கஜ் ஒன்னே கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்படின்னு பார்த்தா நீ என்னோட மருமக தானே? உண்மையாக சொல்லணும்னா உன்ன மாதிரி தான் நானும். கல்யாணம் ஆன புதுசில் எனக்கும் இந்த ஊரோட கட்டுப்பாடெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சொல்லப்போனால் ஒரு நாள் பங்கஜோட அப்பா கூடையும், இன்னொரு நாள் பங்கஜோட சித்தப்பா கூடையும் மாறி மாறி படுத்தேன். ஆனால் இப்போ நாங்கள் 3 பேரும் சந்தோஷமாக ஒன்றா தான் தூங்குறோம். காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ அதேமாரி நீயும் இந்த ஊர் கட்டுப்பாட்டை கூடிய சீக்கிரமே ஏற்றுப்பாங்கிறத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இப்படி பங்கஜோட அம்மாவும் லீசாவும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பங்கஜ் அங்கே வரான். நீங்கள் போங்கம்மா, லீசாக்கு நான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன். என்னாச்சு பேபி, நீ இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கியா? கொஞ்சமாச்சும் சாப்பிடு. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற பங்கஜ், ப்ளீஸ் என்னை இங்கேருந்து போக விடு. பேபி, நான் சொல்கிறத முதல்ல பொறுமையாக கேளு, எனக்குமே இங்கே வந்தால் இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது. சொல்ல போனால் என் ஊரில் இருக்கவங்களாம் இந்த காலத்துலேயும் இந்த ஊர் கட்டுப்பாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்குமே இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதான் இப்போ உனக்கு உன் வீட்டில் இருக்கவங்கள பற்றிலாம் தெரிஞ்சிருச்சு இல்லை பங்கஜ், வா உடனே நம்ம அங்கேருந்து போயிடலாம். நான் சொல்கிறத முதல்ல பொறுமையாக கேளு பேபி, நீ அவசரப்பட்டு கோவப்பட்டதுனால தான் உன்னை இப்படி ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ நானும் இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேராலையும் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போக முடியாது. என்னை நம்பு பேபி, நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன கேப் கிடச்சா போதும், நான் உன்னை இங்கேருந்து சேஃபாக சிட்டி கூட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜ் லீசாவை பிடிச்சி சும்மா வேற லெவலில் மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, லீசாவும் அவனோட புருஷனுக்கு ரொம்ப நல்லாவே கம்பெனி கொடுப்பா. இப்படி லீசா கூட ஒன்றா இருக்கும்போது பங்கஜ் ஒரு துணி எடுத்து லீசாவோட கண்ணை கட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பங்கஜ் அவனோட தம்பி விகாஸ் கிட்ட அவனோட மனைவி லீசாவை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்போ நம்ம விகாஸும் லீசாவும் செம்மையாக மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லீசாவோ தன் கூட இருக்கிறது பங்கஜ் தான் நினச்சி விகாஸ்க்கு ரொம்ப நல்லாவே கம்பெனி கொடுப்பா. இப்படி என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்போது லீசாக்கு ஒரு கட்டத்தில் அவள் கூட இருக்கிறது அவள் புருஷன் பங்கஜ் இல்லைன்னு தெரிய வருது. ஆனால் அப்பயும் நம்ம விகாஸ் அவன் அண்ணி லீசாவை விடாமல் சும்மா வெறித்தனமாக மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சீன்ஸ் எல்லாமே செம ஹாட்டாக அந்த வெப்சீரிஸில் எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த வெப்சீரிஸை பாருங்க. ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம சஞ்சய் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரூபாவை பார்த்து, நம்ம பிளான் பண்ண மாதிரி என்னோட அப்பாவை நம்ம வழி கொண்டு வந்தாச்சு, இனி மீதி இருக்கிறது சித்தப்பா மட்டும்தான். நான் உன்னோட சித்தப்பா கிட்ட நான் எப்படி நெருங்கிறது? நான் இது வரைக்கும் அவர்கிட்ட பேசினது கூட இல்லையே, அதை பற்றி நீ கவலைப்படாத. அதுக்கு என்கிட்ட சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. என் சித்தப்பாவுக்கு விஷ கடைக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். இதை வச்சு நீயே ஒரு பிளான் பண்ணிக்கோ. சரி, நான் போயிட்டு அவர் வீட்டில் தனியாக இருக்கும்போது உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அங்கேருந்து கிளம்புறான்.
ஸோ இப்போ நம்ம சஞ்சயோட சித்தப்பா மட்டும் வீட்டில் இருக்கும்போது ரூபா அங்கே வரா. மாமா, நான் வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தேல் என்னை கொட்டிடுச்சு, என்னால் வழி தாங்கவே முடியல. முதல்ல இப்படி வந்து உக்காரு, நான் விஷத்தை உறிஞ்சு எடுக்கிறேன், இப்படியே விட்டால் ரொம்ப ஆபத்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயோட சித்தப்பா ரூபாவோட விஷத்தை உறிஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இதனால் நம்ம ரூபாவுக்கு பயங்கரமாக மூடாகவே சஞ்சயோட சித்தப்பா ரூபாவை பிடிச்சி சும்மா வேற லெவலில் மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணுற இந்த சீன்ஸ் எல்லாமே செம்ம டெம்டிங்காக இந்த வெப்சீரிஸில் எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த வெப்சீரிஸை பாருங்கள். ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் ஊர் பஞ்சாயத்தை கொட்டுறாங்க. நம்ம சஞ்சய் ஊர் தலைவரை பார்த்து, இங்கே பாருங்க தலைவரே, நான் இந்த ரூபாவை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அது மட்டும் இல்லை நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு சஞ்சயோட அப்பா என்ன சொல்கிறாரு, என்னோட மகன் சஞ்சய் சொல்கிறது சரிதான் தலைவரே, இது சிட்டியில் இருக்க ஒரு பொண்ணை பங்கஜ் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான், அவள் யார் என்ன ஜாதினே தெரியாது, எனக்கு என்னமோ ரூபா தான் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவளாக இருப்பான்னு தோணுது. சின்னவரே, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் அண்ணன் சொல்கிறது தான் சரி, எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக ரூபா தான் மருமகளாக வரணும். தலைவரே, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம், நான் கொஞ்சம் பேசலாமா, நம்ம ஊரோட கட்டுப்பாடுனால நிறைய பொண்ணுங்க கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஊரை விட்டு போயிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது என் பையன் பங்க சிட்டியில் இருக்க ஒரு படித்த பொண்ணாவது கல்யாணம் பண்ணி நம்ம ஊருக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்திருக்கான், சொல்ல போனால் இதுக்கு நம்ம எல்லாரும் பெருமைப்படணும், எனக்கு என்னமோ லீசா தான் என் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக இருப்பான்னு தோணுது. நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதாம்மா, ஆனால் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் ரூபாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால் ரூபா தான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும். தலைவரே, எனக்கு இங்கே பேச உரிமை இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நானும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான், அதனால் எனக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்குது. சரிதான், சொல்லுப்பா நீ என்ன சொல்கிறேன்னு கேட்போம். தலைவரே, எனக்கு லீசா நீ தான் பிடிச்சிருக்கு, அவங்க நல்லா படித்தவங்க, ஸோ என்னோட ஓட்டு அவங்களுக்கு தான். அம்மா சொன்ன மாதிரி அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும். ரூபாவுக்கும் லீசாவுக்கும் ஓட்டு சமமாக விழுந்திருக்கு, இவங்க ரெண்டு பேரில் இனி யார் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் உங்கள் வீட்டோட மருமக. இந்த பஞ்சாயத்தை அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் சஞ்சய் ரூபாவை பார்த்து, நம்ம ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஓட்டு தேவை ரூபா, அதுக்கு ஊர் தலைவரை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். இல்லை சஞ்சய், இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது, தலைவருக்கு வேற ரொம்ப வயசாயிடுச்சு, அவரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்கே பாரு ரூபா, என்னோட அப்பாச்சித்த பண்ணி எல்லாரையும் நம்ம வழிக்கு கொண்டு வந்தாச்சு, இனி மிச்சம் இருக்கிறது ஊர் தலைவர் மட்டும்தான், அவரையும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம எதை நினைச்சும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்போ சஞ்சய் சொன்ன மாதிரி ரூபாவும் தலைவர் கூட மேட்டர் பண்ணணும்னு முடிவு பண்ணுறா. ஸோ இப்போ அதே நேரத்தில் விமலா தன்னோட குழந்தை கூட சேர்ந்து சும்மா வேற லெவலில் மேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தன்னோட பொண்டாட்டியும் தம்பியும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு இருக்க பங்கஜோட அப்பாக்கோ பயங்கரமாக மூடாகுது. ஸோ அவரும் அவங்க ரெண்டு பேர் கூடயும் ஜாயின் பண்ணி சும்மா வேற லெவலில் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க 3 பேரும் மேட்டர் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே செம்ம ஹாட்டாக இந்த வெப்சீரிஸில் எடுத்து வச்சிருப்பாங்க. சொல்ல போனால் இந்த வெப்சீரிஸில் என்னோட ஃபேவரட் பாட்டு இதுதான், அந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்கும். அதனால 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த வெப்சீரிஸை பாருங்க. ஸோ இப்படி மேட்டர் பண்ணி முடிச்சுட்டு பங்கஜோட அம்மா வெளியே வராங்க. அப்போ பங்கஜ் அவங்கள பார்த்து, என்னாச்சுமா எல்லாம் சக்ஸஸ் தானே, நானே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன்டா, ஆனால் இந்த ரூபா என்ன மயம் பண்ணாலோ தெரியல, உன்னோட அப்பாவும் சித்தப்பாவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இனியும் என்னால் இந்த விஷயத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜோட அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் ஒரு தலைவர் தனியாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரூபா அவரை மீட் பண்ணுறா. இங்கே பாருங்க தலைவரே, நான் சஞ்சயை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், நீங்கள் மனசு வச்சா தான் எங்கள் ரெண்டு பேராலையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும், கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா ஊர் தலைவரை பிடிச்சி சும்மா வேற லெவலில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அதே இடத்துல நம்ம ஊர் தலைவரும் ரூபாவும் சேர்ந்து சும்மா வேற லெவலில் மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே வெறித்தனமாக இந்த வெப்சீரிஸில் எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த வெப்சீரிஸை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன், அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு வேற லெவல் வெப்சீரிஸோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கெட்டவன்.